ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹெலன் ஆஃப் ட்ரோயோட பார்ட் பி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்திருந்தோம்னா, ஹெலன் ஒரு நாட்டியான பொண்ணு, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவா. அவளை வந்துட்டு டிசிஎஸ் கடத்திட்டு போயிடறான். அவள்கிட்ட இருந்து மீட்கறதுக்கு தன்னோட சகோதரனான போல பொறுப்போ அவன் இறந்துடுறான். அதனால அவளுக்கு கெட்ட பேர் உண்டாயிடுது. ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ண மாதிரியும் ராஜாவை கொலை பண்ண மாதிரியும் ஆயிடுது. அவளுக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. அவ நியூடா எல்லா அரசர்கள் முன்னாடியும் நிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல குடும்பக்கார அகமேம்னோட தம்பி மிலேனியஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நடந்துட்டு இருக்கும் பொழுது பாரிஸ் அந்த இடத்துக்கு சமாதானத்தை தேடி வந்திருப்பாரு. சமாதானத்தை தேடி வரும்போது ஹெலனும் பாரிஸும் அங்கிருந்து தப்பிச்சு ட்ரோஜன் நாட்டை நோக்கி போறாங்க. அப்ப சுனாமி அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு மீனவர் கும்பல்ல போய் இறங்கிடுறாங்க. அவங்களோட நாட்டில தான் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றத பார்ட் பில பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோக்கள் உங்களுடைய தேடி வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க மேல இருக்க நோட்டிபிகேஷன்லயும் இருக்கும், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ட்ராயை நோக்கி போறாங்க. போற வழியில புயலும் சுனாமியும் அடிக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேற எந்த டிரான்ஸ்போர்டேஷனும் கிடையாது இல்லையா, கப்பல்ல மட்டும்தான் போகணும். அப்படி போகும்போது அந்த புயலும் சுனாமியும் தக்க வச்சுட்டு அப்படியே மீனவர்கள் கும்பல்ல போயிட்டு இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் மெக்காஹேல இருக்க அமைமேனான பாக்குறதுக்கு தன்னோட தம்பி அங்க வரான். மிலேனியஸ் என்னோட ஒய்ஃப் ஓடி போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, அதுக்காக தான் நீ வந்திருக்கன்ற விஷயமும் எனக்கு தெரியும். இதான் நான் உன்னை ஏற்கனவே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்ப நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, அந்த ட்ரோஜன் நாட்டுல இருந்து வந்தானே, அவனை நீ நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். அவன் தலையை பிசிக்கி அவனை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் மெலனியஸ். அண்ணங்கார அகமென்னானுக்கு ட்ராய் மேலயும் ஒரு கண்ணு, ஹெலன் மேலயும் ஒரு கண்ணு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. டக்குன்னு பிளான் பண்றான். ஆல்ரெடி அவனோட சிற்றரசர்கள் பல அரசர்கள் அவன் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால சரி நம்ம ட்ராய் மேல போர் தொடுக்கலாம். 10,000 போர் வீரர்களை இறக்கி 1,000 கப்பல்கள் இறக்கி ட்ராய அழிக்கலாம், இதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறியா அப்படிங்கிறான். நம்ம என்ன போய் ஹெலன மட்டும் கூட்டிட்டு தானே வரப்போறோம், அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம ட்ராய் எல்லாம் அழிக்கணும். ஒருவேளை அவ வர மறுத்தா நான் ட்ராய் மேல போர் தொடுப்பேன், அதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். சரின்றான். சரின்னு 10,000 போர் வீரர்களும் 1,000 கப்பல்களும் ரெடியா கடல்ல நின்னுட்டு இருக்கு ட்ராய நோக்கி படையெடுக்கிறதுக்கு. ஆனா கப்பல் நகரவே இல்லை. ஏன்னா காத்தே அடிக்கலங்க. காத்தடிச்சாதான் கப்பல் நகரும். எல்லாமே பாய்மர கப்பல்ங்கிறதுனால அப்படிதான். சரி, இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்க கப்பலே நகரல, காத்தும் அடிக்கல, எத்தனை வருஷம் வெயிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அகமேம்னான் எதுக்கு எடுத்தாலும் கால்கஸ் கூப்பிட்டு தான் விஷனை பார்க்க சொல்லுவான், அதாவது தன்னோட எதிர்காலத்தை பார்க்க சொல்லுவான். சோ கால்கஸ் கூப்பிட்டு கப்பல்லாம் நகரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மை லார்ட், உங்களோட குழந்தை வந்துட்டு நான் விஷன்ல பார்த்தேன், உங்களோட பொண்ணை வந்துட்டு நீங்க பலி கொடுத்தாதான் மொத்த கப்பலும் கிளம்பும், அப்பதான் காத்தடிக்கும், நீங்க போற காரியம் வெற்றியும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். அது உங்க கையால தான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். கொல்லணும்னு இல்ல, பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். டக்குன்னு யோசிக்காம குழந்தைய தூக்கிட்டுவான்னு சொல்லிடுவான் பாருங்க, அப்படியே நமக்கு உயிரே போயிடும். அந்த பக்கம் குழந்தை அவளுக்கு குதிச்சு குதிச்சு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் அவங்க அம்மா கூட விளையாண்டுட்டு இருக்கா சந்தோஷமா. அவங்க அம்மா பால் இப்படி தூக்கி போடுவாங்க, அவன் போய் பிடிக்க போவான். அவன் அந்த பாலை எடுத்துட்டு வரத்துக்குள்ளயும் ஒரு சிப்பாய் வந்து அந்த குழந்தைய தர தரன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு சிப்பாய் போயிட்டு என்ன விஷயங்கறத அவகிட்ட சொல்லுவாங்க. அவளால தடுக்கவே முடியாது இல்லையா, அதனால அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம பிரம்மாண்டமாயிரம் கப்பல்களோட 10,000 படை வீரர்களோட ட்ராயில இறங்குறான். அத பார்த்த உடனே நாடே கொஞ்சம் கதி கலங்குது. எதுக்காக இவங்க எல்லாம் வராங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் போது இந்த சைடு பாரிஸும் ஹெலனும் இதை நோட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க மீனவர்கள் கும்பல் இருக்காங்களா, அங்கிருந்து அவங்க தப்பிச்சு நாட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. நாட்டுக்குள்ள ஓடி வரதையும் பாக்குறாங்க ராஜா பிரயாம். அது மட்டும் இல்லாம அந்த சைடு கப்பல் வரதையும் கவனிக்கிறாரு. ஏதோ ஃபிஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த கேக்குறாரு. இந்த பக்கம் கெசன்ட்ரா விஷயத்தையும் சொல்லிடுறான். பாருங்கப்பா, பாரிஸ் இருந்தா இந்த நாடே அழியும்னு சொல்லி இருந்தேன், நீங்க நம்பினீங்களா, அங்க பாருங்க எத்தனை கப்பல்கள் நம்ம நாட்டை நோக்கி போர் தொடுத்து வராங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப வரது யாருன்னா ஸ்பார்ட்டாவோட ராணி, அதாவது மெலனியஸோட ஒய்ஃப், அவளை கூட்டிட்டு இவன் ஓடி வந்துட்டு
இருக்கான் என்னன்னு கேளுங்க, முதல்ல அவனை அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க அப்படிங்கிறா. ஹெக்டர் அதுக்குள்ள போயிட்டு இவங்க வந்து மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹெலனை வந்து கைது பண்ண சொல்லிட்டு பாரிஸ் மட்டும் கூட்டிட்டு போறாங்க உள்ள. அவளை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு பாரிஸ் சொல்ல, நான் பாத்துக்கிறேன் பாரிஸ், நீ போய் என்னன்னு பாரு அப்படின்ட்டு அவ போயிடுறான். இந்த சைடு இவன் அரசபைக்குள்ள வரான். ராஜா கடும் கோபத்தோட இருக்காரு, ஏண்டா நீ போன வேலையை செய்யாம ஸ்பார்ட்டாவோட ராணிய கடத்திட்டு வந்திருக்க, நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு போர் தொடுத்து வந்திருக்காங்க பாத்தியாத அப்படின்றான். ஆமாப்பா, நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம், பட் என்ன பேச விடுங்கன்றான். நீ என்ன பேசுறதுக்கு இருக்கு, நீ இருந்தாலே இந்த ஊர் அழிஞ்சிடும் சொல்லிட்டு ஆல்ரெடி கசன்ட்ரா சொன்னது உண்மையா போச்சு பாத்தியா அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜெனரல் எல்லார்கிட்டையும் பேசுறான். இது மாதிரி என்ன ஆச்சுன்னா, நாங்க போயிருந்தேன், ஒரு பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அவ அந்த நாட்டு ராணி. அது மட்டும் இல்லாம அத்தனை 1000 மன்னர்கள் இருக்கும் போது இவளை அது மாதிரி பண்றது என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் விஷன்ல இவளை லவ் பண்ணிருக்கேன், இவளை வந்துட்டு பல வருஷங்களா நான் லவ் பண்ணிருக்கேன்ற ஒரே ரீசன்னால இவளை என்னால விட்டுட்டு வர முடியல, அதனாலதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தத, இது தப்பா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அரசர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, ஒரு பெண்ணை அவமானப்படுத்திருக்காங்க, மானபங்கப்படுத்திருக்காங்க, அதனாலதான் இவன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் காதலிச்சிருக்கான் தன்னோட விஷன்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கசன்ட்ரா விடாம சொல்லிட்டு இருக்கா, இல்லப்பா இந்த ட்ராயே எரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாரிஸ் பேசிட்டே இருக்கும் போது கசன்ட்ரா சொல்றா, அவ கிளம்பிட்டு இருக்கா அப்படின்றா. எங்க கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு கேக்கும் போது, அவ புருஷ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா, பின்ன என்ன நம்மளா வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இரு கசன்ட்ரா அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் ஆராய்ஞ்சே பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு மன்னர் சொல்றாரு. ஹெலனை அலங்காரம் பண்ணி பட்டுடுத்தி நகையெல்லாம் பூட்டி அவளை கூட்டிட்டு வர அழகே ரொம்ப அழகா இருக்கும். இது வரைக்கும் ஒரு அரசவையிலதான் பிறந்தவனான்னு தெரியாது, அவ பேரழகின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அழகாவே பார்த்தது இல்ல. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்காதுங்க. அவளை மானபங்கப்படுத்துறது, அவளை இழிவுபடுத்துறது, இப்படி அவங்க நாட்டை நடந்துட்டு இருக்கும். ஆனா இப்போதைக்கு ட்ராய்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை அவ்வளோ அலங்காரப்படுத்தி, என்னதான் இன்னொருத்தனோட மனைவியா இருந்தாலும் தன்னோட நாட்டுக்கு வந்துட்டான்ற ஒரே ரீசனுக்காக அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க பாருங்க, பேரழகா இருக்கும் பாக்குறதுக்கே. மகாராஜா ஹெலனை பார்த்து, நீ என் பையனை விரும்புறது உண்மையா அப்படின்னு கேட்பாரு. ஆமா, உங்க பையனை நான் விரும்புறது உண்மை, நான் மெலேனியஸ் ஒய்ஃப்ங்கிறது உண்மை, ஆனா மெலேனியஸ்க்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க பையனை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அவன் என்னோட மனசுக்குள்ளே இருப்பான், நான் சாகிற போது கூட அவன் என் மனசுக்குள்ளே இருப்பான், அவன் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே ரீசன்காக தான் நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பா. உனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விஷன்னால கடவுளோட உதவியால ரெண்டு பேரும் பார்த்துருக்கீங்க, ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால நீ கண்டிப்பா வந்துட்டு என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, இந்த ட்ராய்லையும் தங்குறதுக்கு உரிமை இருக்கு, இனிமே உன்னை ஹெலன் ஆஃப் ட்ராயின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டுறான். அடுத்த சீன்ல மெனேலியஸும் எடிலியஸும் உள்ள வராங்க. ராஜா பிரியா முன்னாடி நின்னுட்டு ஹானர் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிப்பா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய படையை திரட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. உங்க பையன் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துட்டா மைலார்ட், என் பொண்டாட்டிய நான் திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்க மைலார்ட் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, எதுக்காக கூட்டிட்டு போற அப்படின்னு கேக்குறாரு ராஜா. மெனேலியஸ்க்கு கோபம் வருது, என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன், அது என்ன எதுக்காக கூட்டிட்டு போகணும்னு சொன்னாதான் விடு, அதெல்லாம் சொல்ல முடியாது, என் பொண்டாட்டி அனுப்புங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். நீ எதுக்காக கூட்டிட்டு போற அப்படின்ற ரீசனை சொன்னீனா நாங்க பொண்ணு அனுப்புறோம், நீ கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறான். இவனுக்கு கோவம் வந்து கத்துறான், நான் எத்தனை தடவை கேக்குறது, என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அனுப்புங்கன்னு சொல்லி, அனுப்பாம எதுக்காக, எதுக்காகனா எதுக்காக அனுப்புறது, என்னன்னு சொல்றது நானு, அதெல்லாம் இல்ல, நீங்க என் பொண்டாட்டி அனுப்பலனா ட்ராய அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ கோவப்படுறதுல தப்பு இல்ல, நீ கோவப்படு, பட் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா தான் கேட்டேன், எனக்கு நீ ஆன்சரை கொடுத்து நீ பொண்டாட்டிய கூட்டிட்டு போ, எதுக்காக அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக போற எனக்கு பதில் சொல்லுங்கறான். அவன் ரொம்ப கடுப்பாகி அந்த இடத்தை விட்டே போயிருவாங்க. அனுபவசாலியான எடிசியஸ் மதிப்பிற்குரிய மன்னா, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன்னோட மனைவியை இழந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்ட்டு, அதுவும் இன்னொருத்தன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கும் போது டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கணும் இல்லைங்களா. விவசாயிக்கு தன்னோட மனைவி முக்கியம், அதே மாதிரி ரோட்ல வேலை செய்யற மேசனுக்கு அவனோட மனைவி முக்கியம். ஒவ்வொரு இடத்துலயும் வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஆண்மகனுக்கு தன்னோட மனைவி போயிட்டா அவனோட மானம் போயிடும் இல்லைங்களா அப்படிங்கிறான். மெலேனியஸ் வந்திருக்கிறது அவனோட காதலுக்காக தான் அப்படிங்கிறான். திரும்பி போயிட்டு இருந்த மெலேனியஸ் அப்படின்னு நின்னுறான். ஓ இந்த வார்த்தைக்காக தான் அவர் இத்தனை தடவை கேட்டாரோ அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு, ஆமா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றான். சரிப்பா என்னமோ சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்றாரு. இவங்க போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஹெலன் கிட்ட போயிட்டு, என்னம்மா அவங்க காதலுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க, எதுவும்
ஜென்டில்மேன் வந்து இல்லை அவங்க காதலுக்காக வரல, அகமேனனுக்கு வந்து இந்த நாட்டு மேல ஆசை, இந்த நாட்டை அடையணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட எண்ணமும் அவனோட தாட்ஸும் ரொம்ப மோசமானது, மூர்க்கமானது. அவன் என்னையும் அடையணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் அவ்வளோ படையை திரட்டிட்டு வந்திருக்கான். மெலேனியஸ் அப்படி கிடையாது, தான் எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றத்தையும் சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும். அகமேனன் மோசமானவன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் திரும்ப போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ராய்க்கு வந்துட்டு அவன் பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, இதனால பாரிஸோட உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ மருமகளா இந்த நாட்டுக்கு நீ வந்துட்ட, இனிமே நான் திருப்பி அனுப்புறதா இல்லை. அது மட்டும் இல்லை, நீ பாரிஸை உயிருக்கு உயிராக லவ் பண்ற. அப்படி இருக்கும்போது உனக்கு அங்கே சரியான அங்கீகாரமும் இல்லை, எதுக்காக நான் அனுப்பணும், நீ போக தேவையில்லை, அங்கே போனாலும் உன்னை உயிரோட இவனுங்க விட மாட்டாங்க, நீ இங்கே இருந்துரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே கசன்ட்ராவுக்கு கோவம் வந்துருது, இவ இந்த நாட்டை அழிக்க வந்திருக்கா, உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா, நான் எத்தனை தடவை சொல்றது பாரிஸ் உயிரோட இருந்தா ட்ராய் அழிஞ்சு போயிடும்ட்டு, ஒன்னு பாரிஸை கொண்டுடுங்க, அப்படி இல்லைனா இவளை திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறா. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது, தன் மகள்னு கூட பார்க்காம என்ன நீ பேசுற, ஒரு கிராக் மாதிரியே பேசிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருக்க, ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்திருக்காங்க, இதை விட ஒரு இழிவான செயல் எதுவுமே கிடையாது, ட்ராயே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஹெலன் ட்ராய்க்கு சொந்தமானவ, இவ ஹெலன் ஆஃப் ட்ராய் இங்கதான் இருப்பா, வீரர்களே என் பொண்ணுன்னு கூட பார்க்காம இவளை கொண்டு போய் பாதாள சிறையில் அடைச்சிருங்க அப்படின்னு. அவளை சிப்பாய்களை அடைக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்க, கசன்ட்ரா சும்மாவே இருக்க மாட்டான், எல்லாருக்கும் ஆரபட்சம் பார்க்காம சாபத்தை கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கா, நீ சித்திருவ ட்ராய் எரிஞ்சிரும், நீ சித்திருவ நீ சித்திரவ, நீ எல்லாரும் சாவ போறீங்கன்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே போயிட்டு இருப்ப. ராஜா கிட்ட இருந்து நியூஸ் வரதுக்கு முன்னாடி, பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அகமேண்டர் தன்னோட ஃப்ரெண்டான மத ராஜாக்களையும் சேர்த்துக்கிட்டு எப்படியாவது இந்த ட்ராய்க்குள்ள போயிடணும், மதில் சுவரி ஏறி குதிச்சு உள்ள போயிட்டு எப்படியாவது ட்ராயை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு திருட்டுத்தனமா முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள ஏறி குதிச்சு உள்ள போயிருவானுங்க. காலையிலயும் விடிஞ்சிரும், இவன் என்ன பண்ணுவான், மெலேனியஸ் அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருப்பான், உச்சிக்கே சூரியன் வந்துருச்சு இன்னும் நமக்கு ரிப்ளை வரலையே, சரி அவங்க போருக்கு தயாராகிட்டாங்க போல இருக்கு, நம்மளும் போர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ராயை தாக்குங்கள்னு போர் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போர் இல்ல, 10 வருஷம் போர் நடக்கும். இதுவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் காட்டியிருப்பாங்க, போர் விறுவிறுப்பா ரொம்ப பிரம்மாண்டமா காட்டியிருப்பாங்க, ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. அதை நேர்ல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரோஜன் நாட்டு ராஜா ராணி அது மட்டும் இல்ல, ஹெலனும் கூடவே இருப்பா, கோட்டையின் உச்சில இருந்தே இந்த போர் எப்படி நடக்குதுன்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. 10 வருஷம் போர் நடந்தாலும் ஹெலன அந்த ராஜா அந்த நாட்டு மன்னர் வந்து வெறுக்கவே மாட்டாரு, ரொம்ப ஆதரவா இருப்பாரு. பாத்துங்க, ஒரு சின்ன விஷயம், இவ காணா போயிடுறா, அந்த சமயத்துல வந்துட்டு போலக்ஸ் இறந்தா இல்லைங்களா, டிசிஎஸ் கொலை பண்ணிட்டு, அதுக்கு என்ன சொன்னாங்க, ஹெலன் தான் காரணம்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தினாங்க. ஆனா இங்க 10 வருஷம் போர் நடக்கும், எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க, முக்காவாசி ட்ராயே அழிஞ்சு போயிருக்கும், அப்படி இருந்தாலும் ஹெலன நல்லா பாத்துப்பாங்க. இந்த பக்கம் சரி என்னப்பா 10 வருஷமா போர் பண்ணோம், ஒரு முடிவுக்கு வாங்க, எதுவுமே பண்ணாம சண்டை சண்டன் போர் பொருள் போயிட்டு இருந்தா எப்படிப்பா, நான் என் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டாமா, என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு தெரியாது அப்படின்னு அடிசிய சொல்ல, அதே மாதிரி அகிலிஸும் சொல்ல, மத்த எல்லாரும் ஆமா போற முடிச்சுக்கலாம், நம்ம ஊரு பக்கம் போயிடலாம், ஒரு முடிவுக்கே வரல இந்த போர் அப்படின்னு நெகட்டிவ்லயும் பாசிட்டிவா பேச தெரிஞ்ச அகவேண்டன் சொல்றான், ஆமா நம்ம போற முடிச்சுக்கலாம், ஒரு வழி பண்ணலாம், நாளைக்கு விடியட்டும், 1-to-1 வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல ராஜசபையே கூடி இருக்குது, எல்லாரும் போர்க்களத்தை தாங்க கூடி இருக்காங்க, கோட்டைக்கு மேல வந்துட்டு ராஜா ராணி ஹெலன் நின்று இருக்காங்க. அந்த சமயத்துல அகமேண்டன் சொல்றான், இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் சண்டை போடட்டும், அதாவது பாரிஸும் மெலேனியஸும் சண்டை போடட்டும், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஹெலன் எடுத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட ட்ராய் நோயிலிருந்து வரல, சின்ன ரெண்டு பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த சண்டையில அகமேண்டன் என்ன பண்ணுவா, ரெண்டு ஈட்டிய வந்துட்டு மெலேனியஸ் கொடுத்துருப்பான், அதுல ஒரு ஈட்டிய வந்துட்டு அதுல ஒரு ஈட்டி வந்து பாரிஸோட கையில வந்து லேசா கிழிச்சிருங்க, பட் அதுலயே வந்து பாரிஸ்க்கு மயக்கம் வந்துடும், ரெண்டு பேரும் வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி சுத்தி சண்டை போடுவாங்க. அப்ப என்ன ஆகும், அதுல வந்து நெருப்பால புகை உண்டாயிடும், பாரிஸ் வந்து மயக்கம் போட்டு விழற ஸ்டேஜுக்கு போயிருவான், மெலேனியஸ் அவனோட ஹெல்மெட்ல முடி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துட்டே வருவான், இவன் ஹெல்மெட்டை விடுவிச்சிருவான், விடுவிச்சோன்னா இவனுக்கு மனசு கேட்காது, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து 100% கெட்டவன் கிடையாது, அவமரியாதைக்காக தான் அவளை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற காரணத்துக்காக வந்திருப்பானே ஒழிய ட்ராய் மேல அவனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, இவனை வந்து குடும்பப்படுத்தணும்ன்ற நோக்கமும் இருக்காது. சரினா அவன் போய் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் நட்புடனோட பேசுறாங்க அந்த இடத்துல. அப்ப மெலேனியஸ் கேட்பான், ஒரு தடவையாவது இந்த 10 வருஷத்துல ஒரு தடவையாவது ஹெலன் என்னை பத்தி பேசினாளா அப்படின்னு கேட்பான். உங்களை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, அவ பேசவும் கிடையாது, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவா அப்படின்னு, என்ன விஷயம் சொன்னா அப்படின்னா, நீங்க அவளை அவமானப்படுத்தினதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, இவன் ரொம்ப ஃபீல் பண்றான், இந்த 10 வருஷமா வந்து சண்டை போட்டதே வேஸ்ட்டு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல, எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்லா பேசிட்டு, சரி உன் மேல பாய்சனை தடவுனது ரொம்ப
ரொம்ப தப்பான விஷயம், அது மட்டும் இல்லாம இது ஒரு ராஜ துரோகம், இதுக்கு நான் எப்படி நான் ஒத்து போக முடியும், எங்க அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவனுக்கு நான் ஸ்பார்ட்டா நாட்டு அரசனானதே பிடிக்கல, அவனுக்கு என்னன்னா எல்லாத்தையும் உலகத்தையும் ஆளணும்ன்ற வெறி இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில வரான். வெளியில வந்தா அது மட்டும் இல்லாம ஸ்பார்ட்டா நாட்டு மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட இவனை வரவேற்கிறாங்க. அதாவது பாரிஸ் இறந்ததாகவும் இவன் தான் இந்த போட்டியில ஜெயிச்சதாகவும் ஹெலன் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆரவாரப்படுத்துறாங்க. அகமேண்டி எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போறாங்க. உடனே பாரிஸ் வெளியில வரான். அவன் வந்ததை பார்த்துட்டு நீ இன்னும் சாகலையா, நீ உயிரோட இருக்கிறியா, பாரிஸ் வாழ்க பாரிஸ் வாழ்கன்னு இந்த ட்ரோஜன் நாட்டு மக்கள் கத்துறாங்க. இதை பார்த்தவன் அகமேண்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. பாரிஸ் இன்னும் சாகலையா, அப்போ இந்த போருக்கு முடிவு இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நானும் பாரிஸும் சண்டைக்கு நிக்கிறோம், ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி பாரிஸ்க்கு உடம்பு முடியல, அவன் மயக்கத்துல இருக்கான், அவனால எப்படி சண்டை போட முடியும் இல்லையா. உடனே டக்குன்னு அதை பார்த்த பாரிஸோட அண்ணன் இருக்கா இல்லைங்களா, பிரின்ஸ் ஹெக்டர் தானாவே முன்னுக்கு வந்து என் தம்பிக்காக நான் போரிடுறேன், நான் சண்டைக்கு நிக்கிறேன், என் கூட யார் மோதவாங்க, ஆனா ஒரு விஷயம், என் கூட சண்டை போடும் போது பாய்சன் தடவன அம்பை எடுத்துட்டு வர்றது, ஈட்டியை விடுறது, இதெல்லாம் செல்லவே செல்லாது, இதெல்லாம் இல்லாம நேர்மையா யார் என் கூட சண்டை போட வரீங்களோ வாங்க அப்படிங்கிறான். அகமேண்டனுக்கு பதிலா நான் வரேன் அப்படின்ட்டு அக்கிலீஸ் வரான். அக்கிலீஸ் வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்துல மகாராணி ராஜா கிட்ட சொல்றாங்க, என்னோட மூத்தவனை சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க, சின்னவனுக்கும் அடிபட்டுருச்சு, அவனை தடுங்க தடுங்கன்னு தடுக்கிறாங்க, அதையும் கேட்க மாட்டேங்கிறான் ஹெக்டர். அது மட்டும் இல்ல பாரிஸும் தடுப்பான், அண்ணா வேணானா சண்டை போடாதீங்கன்ட்டு, அதையும் இவன் கேட்க மாட்டான். இவன் வந்து போருக்கு ரெடி ஆயிரும். ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல அக்கிலீஸ் ரொம்ப திமிரா பின்னாடி திரும்பி நின்னுகிட்டு புறமுதுக காமிச்சு நான் ரெடியா நிக்கிறேன், ஈட்டியை ஏறி அப்படிங்கிறான். இல்ல நீ கேடயத்தை புடிச்சிட்டு நெல்லு, அதான் சண்டை போடுற முறை அப்படின்னு ஹெக்டர் சொல்றான். அதை அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், என்னோட ஸ்டைல நீ சண்டை போடுன்ட்டு, எனக்கு வந்து இப்படி புறமுதுகு காட்டிட்டு நிக்கிறவனை கொல்ற அளவுக்கு நாங்கெல்லாம் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு, ஆனா நாங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமா அப்படியே திரும்பி ஈட்டி எரிஞ்சிடறாங்க. இது சற்றும் எதிர்பாராத ஹெக்டரோட வயித்துல அப்படியே குத்திடுது. திரும்ப வந்து அந்த ஈட்டியை உருவி நெஞ்சில ஒரு குத்து குத்தி சாவுன்றான். திரும்ப அவனை ஹெக்டரை பிடிச்சி வண்டியில கட்டி இருவனை நாய்களுக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி தர தரன் இழுத்துட்டு போறான். பிரின்ஸ் ஹெக்டர் செத்ததுக்கு அப்புறம் கூட ட்ராயில ஹெலன ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஹெலன் அவளே ஒரு முடிவெடுப்பா மாதிரி போட்டுக்கிட்டு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு கீழே கெசன்ட்ராவை வந்து பாதாள சிறையில் அடைச்சிருந்தாங்க இல்லையா, அவளை போய் பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்கறா. அவ இவன் வந்து நின்னோன்னு நீயா வந்து நிக்கிற, உன்னால இந்த ட்ராயே எந்த அளவுக்கு அழிஞ்சிருச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு, என் சகோதரன்லாம் இறந்துட்டான்னு கண்ணா அப்படின்னு திட்டுறா. ஆரி கூட துப்புறா. அதெல்லாம் பொருட்படுத்தாம ஹெலன் வந்துட்டு நான் வந்தது ஒரே விஷயத்துக்காக தான், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு விஷன்ல பார்த்து சொல்லு, பாரிஸை காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறா. கெசன்ட்ரா உடனே பக்கத்துல வா என் கண்ணை பாருங்கிறா. அவ கண்ணுல நிறைய விஷன் தெரியுது. அதுக்கப்புறம் எப்படி இந்த ட்ராய் அழியுது மொத்த விஷயத்தையும் பாக்குறா. சரி இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு கெசன்ட்ராட்டி கேக்குறா. வேற ஒண்ணும் இல்ல, நீ ட்ராயை விட்டு போனினாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்க, கண்டிப்பா பாரிஸ் உயிரோட இருப்பான், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நீ போயிருன்ற மாதிரி சொல்றா. சரி நம்ம கிளம்பி போலாம், நம்ம போனா இந்த போருக்கு ஒரு முடிவு வந்துடும், தனக்கு தானே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அவ என்ன பண்றா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அது அங்க இருக்க சிப்பாய்கள்லாம் பாத்துறாங்க. பாத்துட்டு நேரா போயிட்டு பாரிஸ் கிட்ட சொல்றாங்க. பாரிஸ் விரட்டுன்னு எழுந்து அவளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ போய் சேர்ந்துடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம மெதுவா இவன் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு போறான். பின்னாடியே சிப்பாய்கள் வராங்க. நீங்க எல்லாம் வராதிங்க, நான் மட்டும் என்னன்னு போய் பாக்குறேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி அவன் மட்டும் போறான். அதுக்கு முன்னாடி அவ அங்க போயிடுறாளா, அங்க போய் பார்த்தா பிரின்ஸ் ஹெக்டரோட பாடியை டெட் பாடியை வச்சு குதிரை வண்டியில கட்டி இழுத்து அதை விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப நெஞ்செல்லாம் நடுங்க. ஸ்பார்ட்டாவோட காவலாளி வந்துட்டு ஹெலனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நேரம் அகமெம்னான் கிட்ட கொண்டுட்டு வந்துடுறான். ஒரு ரியாக்ஷனும் இருக்காதுங்க ஹெலனை பார்த்தோன்னே. ஹெலன் சொல்லுவா, நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன், இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்பா. இமீடியட்டா நீ வந்து சரண்டர் ஆயிட்டு இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வரலாம்னா அது எப்படி, என்ன சாதாரண விஷயம்னு நினைச்சுக்கிட்டியா, நீ சரண்டர் ஆனும் நான் போரை விட்டுறதுக்கு, இல்ல என் பொண்ணு நான் பலி கொடுத்தனே அது சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல இத்தனை வருஷம் கடந்து போச்சு இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கியா, எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது, என் பொண்ணு நான் பலி கொடுக்கும் போது அவ அப்பா நம்மளை தூக்கி கொஞ்ச போறாருன்ற ஆசையில அவ என்கிட்ட விளையாண்டுட்டே இருந்தா, அவ கண்ணுல நான் சிரிப்ப பார்த்தேன், அந்த சிரிப்போட அவளை நான் என் கையால கொல்றதாயிடுச்சு, அந்த சிரிப்புலயே என் கையால அவளை நான் பலி கொடுத்துட்டேன், அதெல்லாம் சாதாரண விஷயம் நீ நினைச்சிட்டு இருக்க, இல்ல நீ வந்தோன்னு நீ சரண்டர் ஆனோன்னு நான் போற நிறுத்திடணும். ட்ரேட் ஒன்ன வச்சு கிடையாது, ட்ராய வச்சு கிடையாது, வேற எந்த விஷயத்தையும் வச்சு கிடையாது, ட்ராய் மொத்தமா அழியணும், அது ஒண்ணுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு ஒன்னு புரிஞ்சுதா இப்போ அப்படின்னு கேக்குறான். எனக்கு நல்லா
புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஈட்டி எடுத்து அவனை தாக்கிட்டு, பட் அவன் மேல படாது, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆனவன வெளியில பாத்தீங்கன்னா அகிலீஸ் ஹெக்டரோட பாடியை இழுத்துக்கிட்டே சுத்திட்டு இருந்தால குதிரை வண்டியில, இப்ப அந்த பாடியை கீழே போட்டுட்டு அது மேல வண்டியை ஏத்தி சுத்திட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த பாரிஸ் நில குழஞ்சு போயிடுறான். உடனே அகமன்னன், எங்க இருக்க, நான் இங்கதான் இருக்கேன், முடிஞ்சா வந்து என்ன தாக்கு அப்படிங்கிறான். அகமன்னன், நீரு, நான் தாக்குறேன் அவனன்னு சொல்லிட்டு குதிரை வண்டியை வேகமா ஓட்டிட்டு வருவான். இவன் பக்கத்துல ஒருத்தவன்கிட்ட இருந்து வில்ல வாங்கி அந்த வில்ல அகிலீஸோட கால ஏத்திடுறான். அந்த போர்ஸ்ல வண்டியில இருந்து குதிரை வண்டியில இருந்து கீழே விழுந்தவன் ஸ்பாட்லயே செத்துருவான். பாரிஸ் மறைஞ்சு ஒளிஞ்சன தேடிட்டு போகும்போது அந்த சிப்பாய்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க மொத்த பேரும் என்ன பண்ணுவாங்க, படையோட ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. நல்ல வேலை அவங்க வந்தாங்க. அவங்க வந்தோன்னு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருவாங்க. அந்த சைடு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவங்க எஸ்கேப் ஆகி பக்கம் வந்துருவாங்க. சைடு வந்ததை ட்ராயோட சிப்பாய் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அகமேனான் இந்த சைடு திருட்டுத்தனமா வந்து பாரிஸோட வயிற்றுல சக்கு 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 சக்குன்னு ஒரு 10 தடவைக்கு மேல குத்திடுறாங்க. அதே இடத்துல பாரிஸ் இறந்து போயிடுறான். அதை தாங்க முடியாம அவன் கதறு கதர்னு கதறுவான். அடுத்த நாள் பாரிஸ்க்கு வந்து இறுதி சடங்கு நடக்கும் போது அந்த நாட்டு மகாராணியான பாரிஸோட அம்மா சொல்றாங்க, ஹெலன், நீ சொன்னா நம்ப மாட்டேன், பாரிஸ் செத்ததுக்கு காரணம் கசான்ட்ரா தான், அவளோட விஷயம்ல நேத்தே தெரிஞ்சிருக்கு, பாரிஸ் ஆக போறது நீ போய் சரண்டராகிறது, அதனாலதான் வேணுக்குமே மாத்தி அவ சொல்லியிருக்கா அப்படின்றா. போருக்கான எச்சரிக்கை ஒலி கேக்குது. டக்கன் ராஜா அந்த இடத்த விட்டுட்டு கோட்டையோட மதில் சுவர் மேல ஏறி என்னன்னு பாக்குறாரு. அங்க பார்த்தா மரத்தால செஞ்ச ஒரு பெரிய குதிரை பொம்மை இருக்குங்க. ராஜாவும் ஊர் மக்களும் அந்த குதிரை கிட்ட போறாங்க. இது என்ன, இந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி இருக்கு, இதை ஏன் வானு இடத்துக்கு செஞ்சு இங்க வச்சுட்டு போயிருக்கானுங்க, யாருமே இருக்க மாட்டானுங்க, அதாவது பாட்டாவை சேர்ந்த ஒரு படை வீரர்களும் இருக்க மாட்டான், ஒரு குதிரை இருக்காது, ஒன்னு இருக்காதுங்க, ஒரு கப்பல் கூட இருக்காது. சரி, எல்லாம் போயிட்டானுங்க போல இருக்கு, நம்ம ரெண்டு பசங்களையும் கொண்டுட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. சரி, போட்டுக்கு இவ்வளவு பெரிய குதிரை இங்க நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க, ஒருவேளை பரிசு கொடுத்துருக்கானுங்களோ. குதிரைக்கு மேல வந்துட்டு அம்பு விட்டு பாக்குறாங்க. அம்பு போய் குதிரையில குத்துதும், பட் யாரும் அவங்க இருக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது பெட்டுக்கு வந்து வருதான்னு பாக்குறாங்க, எதுவும் இல்லை. சரி, இந்த குதிரையை கொளுத்துவீங்கன்னு ராஜா சொல்லிட்டுறாரு. அந்த சமயத்துல ஒரு பெரிய மனுஷன் வந்து, இந்த குதிரையை இன்னைக்கு கொளுத்த வேணாம், இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு மகன்களையும் நம்ம தகனம் பண்ணிருக்கோம், இன்னைக்கு இந்த குதிரையை கொளுத்த வேண்டாம், ஒருவேளை வந்துட்டு இவனுங்க பரிசு கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதனால நம்ம வச்சிருக்கலாம், பொறுமையா எது செஞ்சாலும் செய்யலாம் அப்படிங்கிறான். பக்கத்துல பார்த்தா ஒருத்தனை வந்துட்டு தலை வரைக்கும் மண்ணை போட்டு மூடி தலை மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஏய், உன்னை யாரு இது மாதிரி வச்சாங்கன்னா, அவனுக்கு ட்ரோஜன் நாட்டு பாஷை பேசாம வேற ஏதோ நாட்டு எஜிப்த் நாட்டு பாஷை மாதிரி பேசுறான். அதுல ஒருத்தர் வந்துட்டு அவன் என்ன பேசுறாங்கிறத டிரான்ஸ்லேட் பண்றாரு. என்னாச்சு, எதுக்காக உன்னை வந்து மண்ணை போட்டு புதைச்சிருக்காங்க, யாரு புதைச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட், இந்த கிஃப்ட வந்துட்டு உங்களால இந்த ட்ரோஜன் நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ராஜாவுக்கு ஈகோ ஆயிடுது. அப்படியா சொன்னாங்க, உடங்கடா கேட்டெல்லாம், உள்ள எடுத்துட்டு வாங்கடா இந்த வண்டிய அப்படின்ற. ராஜாவுக்கு நல்ல மனசு இருக்கு, பட் சூழ்ச்சின்றது ஒண்ணுமே தெரியல அவருக்கு. அதில் சுவரெல்லாம் உடைச்சு அந்த குதிரையை தேர் இழுக்கிற மாதிரி உள்ள இழுத்துட்டு வந்து வச்சிடறாங்க. வச்சுட்டு அண்ணா வந்து அந்த குதிரையை பார்த்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனா அந்த குதிரைக்குள்ள காட்டுறாங்க, உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்க, கீழே வந்துட்டு பரன் மாதிரி அமைச்சு அவங்க பாதுகாப்பா ஒரு அம்பெல்லாம் விட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்கள குத்தாத அளவுக்கு பாதுகாப்பா மரத்திலே பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த கோட்டை எவ்வளவு பெருசு இருக்கோ அதை விட ஹைட்டுங்க, அதனால பாதி மதில் சுவரை உடைச்சிடுறாங்க. இவங்க சூழ்ச்சினால இந்த குதிரைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியல. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்துட்டு, 10 வருஷம் போர் நடந்திருக்கு இல்லைங்களா, ஆனா அந்த ட்ரோஜன் நாட்டுல சந்தோஷமும் குறையல, அவங்களோட ஆடல் பாடல்கள் எதுவுமே குறையலங்க. யார் இறந்தாலும் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அழிவே அந்த இடத்துல ஏற்படல இது வரைக்கும். அதுலயும் இந்த குதிரையை பார்த்த பூரிப்புல ஓவரா ஆடுறாங்க. உள்ள இருக்கவங்க நம்மளை பார்த்துட்டாங்களா, தனக்கு தானே பேசிக்கிறாங்க, நம்மள இன்னும் பார்க்கல, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படிங்கிற ஒருத்தர். இந்த பக்கம் ஹெலனுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம, இதுக்கப்புறமாவது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கசன்ட்ராவை போய் பார்க்க போறான். ஏதாவது விஷனை பாத்தியான்ட்டான, கசன்ட்ராவோட விஷன்ல குதிரை வர மாதிரி இருக்கும், இவ ஆபத்தை உணர்வான். அந்த சமயம் ஹெலன் வந்து கேட்கும் போது, நான் உன்னதான் பார்த்த விஷன்ல, நீ பாரிஸ் கூட போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இந்த பக்கம் குதிரைக்குள்ள இருக்கவனுங்க சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு புதைச்சு வச்சிருந்தானுங்க இல்லைங்களா, அவன் தான் மேல அண்ணாந்து பார்த்து குதிரையில ஓட்ட வழியா சிக்னல் கொடுக்கறான். இந்த பக்கம் ராஜா அந்த குதிரையே பாத்துட்டு இருக்காரு. பின்னாடி தன்னோட ராணி வந்துட்டு புலம்புறாங்க குழந்தைங்களை பத்தி, அதாவது அவங்க வந்துட்டு பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிருக்காங்க, குழந்தைகள் இறந்தது கூட அவங்களுக்கு வந்துட்டு ஃபீலிங் ஆகாத அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்களாம் நல்லா வளரட்டும், அவங்க வளர்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ராஜாவும் பக்கத்துல வந்துட்டு, நீ ரொம்ப அழகான குழந்தைங்களை பெத்த, அவங்க எல்லாரும் நல்லா வளருவாங்க, அவங்க வளர்ந்து உன்னை பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குதிரைக்குள்ள இருந்தவனுங்க வெளியில வந்துடுறானுங்க, நாட்டையே சூறையாடுறானுங்க. ஒரு
வருடம் பாக்கி விடாம எல்லாத்தையும் கொளுத்துறானுங்க. பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுறாங்க, ஆண்கள் எல்லோரையும் படுகொலை செய்யறாங்க. நாட்டு ராஜா ராணிய ஆறுதல் சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு ஆடு அணிகலன்கள் எல்லாம் கழட்டிட்டு தூங்குறதுக்கு ரெடியா இருக்கு. என்ன சார் தோண்டும் அப்படி ஜன்னல் வழியா பாக்குறதுக்குள்ள அகமேனன் வந்துடுறான். நாட்டை சூறையாடிட்டாங்க, நம்மள படுகொலை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ராணிய மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் கேக்கறதுக்கு கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாம உடனே ராஜாவை கொலை பண்ணிடுறான். ராணிய மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டுறாங்க. பாரபட்சமே இல்லாம வெட்டி சாய்க்கிறாங்க. திக்கு தெரியாம சில பேர் நாட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. நேரத்துல அகமேமன் சும்மா இல்லாம அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. ஹெலனை கூட்டிட்டு வராங்க. சரண்டர் ஆனும்னு சொன்னியே, இப்ப சரண்டர் ஆகு அப்படின்னு ஹெலன் சரண்டர் ஆறா. ஹெலனோட தலை முடிய பிடிச்சு அவளை கதற கதற கற்பழிக்கிறான். அதுவும் மெலேனியஸ் முன்னாடியே. மெலேனியஸ் ஒரு பக்கம் கதருவான், அவளை விட்டுடுங்க அவளை விட்டுடுங்கன்ட்டு. ஆனா சிப்பாய்கள் அவனை தடுத்துக்கிட்டு விட மாட்டாங்க. அந்த சமயத்துல அகமேனனோட ஒய்ஃப் கிளட்டமினிஸ்டரா உள்ள வரா. உள்ள வந்தோன்னு ஹெலனை பாக்குறான். ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கான் இவன். அகமேனன் ஆடை எதுவுமே இல்லாம அப்படியே கூனி குறுகி போய் உட்காந்துட்டு இருக்கான். தன்னோட தங்கச்சியோட நிலைமையை பார்த்துட்டு ஒரு துணி எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறான். உடனே அகமேனன் சொல்றான், என்னோட அந்தரங்க விஷயத்துல உன்னை தலையிட கூடாதுன்னு ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. கிளட்டமினிஸ்டரா வரும்போதே அவ தலையில ஸ்கார்ப் மாதிரி ஒரு நெட்டை போட்டுட்டு வரும். அந்த நெட்டை எடுத்து கையில வச்சுட்டு இருக்கா. அப்போ நான் வந்து உன்னு கேள்வி கேட்கறதுக்கு நான் இங்க வரல, என் பொண்ணு இருக்காளான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு. உன் பொண்ணு இல்லையே, அவ இறந்துட்டா அப்படிங்கிறான். பொண்ணு இறந்துட்டான்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கையில இருக்க வலையை எடுத்து அவன் தலையில போட்டு அவனை போட்டு அமுக்கி அதே ஸ்விம்மிங் பூல்ல அவனை படுகொலை பண்ணிடுறாங்க. ஹெலனேஸ் கதறான். ஹெலன் வந்து என்ன பண்றா, பாரிஸ் இறந்த இடத்துல போய் நின்றுட்டு பாரிஸ் கூட கனவுல பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெலனியஸ் வரான். அந்த டக்குன்னு என்ன கொண்டுடு அப்படிங்கிறான். ஏன்னா அவனை விட்டு ஓடி வந்ததுனால என்ன கொண்டுடுன்றான். உன்ன நான் கொல்றதுக்காக வரல ஹெலன் அப்படின்னு, நீ தப்பா நினைச்சுக்காத, அவனை என்னால லவ் பண்ண முடியாது, உன் கூட என்னால வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற. ஓகே என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உன் கூடவே வந்துடுற அப்படிங்கிற. சரின்னா அவளை கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டே போறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல நான் ஒரு சீனை கூட மிஸ் பண்ணலங்க, அதனாலதான் படம் இவ்வளவு லென்த்தியா போச்சு. இதுல ரெண்டு பாகமா போட்டதுக்கு இதுதான் காரணம். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் படங்கள் உங்கள் நோட்டிபிகேஷனை வந்து சேரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்முகல் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.